future doctor என்னது இளங்கோ டாக்டர் ஆயிட்டானா? நம்பவே முடியலையே. நாடு முழுவதும் வீடுகளுக்கான தேவை அதிகரித்து வரும் நிலையில் குடியிருப்பு சொத்து விலை 5-12% வரை அதிகரித்துள்ளது. கடந்த 2 வருடங்களாக பெரும் பாதிப்படைந்த ரியல் எஸ்டேட் வணிகம் தற்பொழுது எழுச்சி பெற்றுள்ளது. இதற்கு வணிகர்கள் கூறும் முக்கிய காரணம் விலைவாசி உயர்வு, கட்டிட பொருட்களின் விலை, வீடு கட்டுவதற்காக கடன் கொடுக்கும் நிதி நிறுவனங்கள்தான் என்கின்றனர். இந்தியாவில் 7 முக்கிய நகரங்களில் சராசரி சொத்து விலை 4% உயர்ந்துள்ளதாக AnaRock என்னும் சொத்து ஆலோசனை நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த சராசரி சொத்து விலை 5-10% வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியாண்டிற்கான இந்திய சேவைகள் ஏற்றுமதி 18,24,000 கோடி ரூபாய்க்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 19,00,000 கோடி ரூபாய்க்கு அதிகரித்துள்ளது. இருப்பினும் இந்தியாவின் சேவைகள் ஏற்றுமதி வளர்ச்சி உலகளாவிய சராசரி சேவைகள் ஏற்றுமதி வளர்ச்சியான 16.9% விட குறைவாக 16.6% காணப்படுகிறது. குறிப்பாக வங்காளதேசம், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் கூட சேவைகள் ஏற்றுமதியில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளியுள்ளது. முக்கியமாக இதில் சீனா 40% வளர்ச்சியை பெற்று முதலிடத்தில் உள்ளது. கடந்த 1 வருடத்தில் மட்டும் சுமார் 220 மருந்து நிறுவனங்கள் 7,500 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளை செய்யும் முக்கிய புள்ளியாக ஐதராபாத் உருவெடுத்துள்ளது. குறிப்பாக கடந்த 1 மாதத்தில் மட்டும் 1,000 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை பெற்றுள்ளது. இது சுமார் 35,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஐதராபாத் மருந்து நிறுவனங்களின் முக்கிய பகுதியாக திகழ்வதாகவும் அதன் கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டதால் முதலீடுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் பார்மாக்யூட்டிக்கல் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலின் செயல் இயக்குநர் உதய் பாஸ்கர் தெரிவித்துள்ளார். எரிவாயுவின் விலை உலக அளவில் அதிகரித்து வரும் நிலையில் ஜெட் எரிவாயு விலையும் இந்த வருடத்தில் 8வது முறையாக 0.2% 113.2 ரூபாய் உயர்ந்து 1,000 லிட்டருக்கு 113,202 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விமான செயல்பாட்டிற்கான ஒட்டுமொத்த செலவில் 40% எரிவாயு செலவாகும். இதன் மூலம் விமான பயண விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பெட்ரோல் டீசல் விலைகள் தினசரி மாறிவரும். ஆனால் ஜெட் எரிவாயுவின் விலை மாதத்தில் 1ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி மட்டுமே மாற்றப்படும். April 21 பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு April 22 பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளார். இந்நிலையில் இந்தியா பிரிட்டன் இடையேயான முதலீடுகள் குறித்தும் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் வெளியுறவு கொள்கை குறித்தும் பேச உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை பலப்படுத்தி அமைதி மற்றும் செழிப்பை உருவாக்கி சர்வாதிகார நாடுகளின் சவால்கள் மற்றும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் இருக்கும் என கூறப்படுகிறது. இதுகுறித்து பேசிய போரிஸ் ஜான்சன் தனது பயணம் இருநாட்டு மக்களுக்கும் முக்கியமானதாகவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது, பொருளாதார வளர்ச்சியிலிருந்து எரிவாயு பாதுகாப்பு மற்றும் ராணுவம் உள்ளிட்டவற்றை மேம்படுத்த உதவும் என்றும் கூறினார். முக்கியமாக இந்த வருடம் முதலே பேச்சுவார்த்தையில் இருக்கும் ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தத்தை மேற்கொண்டு 2035 இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் 2,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்த்த உள்ளதாகவும் கூறினார். பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைத்து 1 மாத காலம் முடிந்த நிலையில் தங்களது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த முதல் வாக்குறுதியான ஒவ்வொரு வீட்டிற்கும் மாதம் 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கும் திட்டத்தை July 1 முதல் அமல்படுத்தி அம்மாநில முதல்வர் பகவந்த் மன் வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளார். அதாவது 2 மாதங்களில் 600 யூனிட்டிற்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தி இருந்தால் எப்போதும் போல் இருக்கும் கட்டண முறையை பின்பற்றி கட்டணம் செலுத்த வேண்டும் என்றார். இந்தியா ராணுவ தளவாடங்களை பெற மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்க இந்திய பாதுகாப்புத்துறை நிறுவனங்களை நிறுவனமயமாக்கப்பட வேண்டும் என்று வேதாந்தா குழும தலைவர் அனில் அகர்வால் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்தியாவில் 52 ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி ஆலைகள் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் பெரும்பாலான நிறுவனங்கள் வெறும் 10% திறனில் மட்டுமே இயங்குவதாகவும் தெரிவித்தார். அதோடு அடுத்த 2 வருடங்களில் வேதாந்தா நிறுவனம் மிகவும் முக்கியமான கிளாஸ் மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனங்களை உருவாக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அந்நிய செலாவணி மதிப்பு 1 US டாலர் 76.34 ரூபாயாகவும் 1 British pound 99.72 ரூபாயாகவும் 1 யூரோ 82.54 ரூபாயாகவும் உள்ளன.
இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 லிட்டர் பெட்ரோல் 110.85 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 100.94 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 22 கேரட் தங்கம் 1 கிராம் 5,014 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 40,112 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 74.20 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 74,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.